Hello students, in the video number Pakaparadu 9 Science Samachir book. Academic year 2021 la reduced book back questions pathitruko. Number physics chemistry part full la complete paniachi. Ipo vandu nama biology part pola. Okay, ingla? Biology part la namak endha unit la start agudhu. Unit 17 animal kingdom lesson parunga vilangulagam. In the lesson la mark panla. Roman number 1 choose la 1, 2, 5. 6, 9 and 10. Roman number 2 fill in the blanks la 1 and 2 mattum irukku. Roman number 3 pathina 1, 2, 3, 4 and 5 irukku. Roman number 4 la full la irukku. Match the following vandu full la irukku. Roman number 5 la short answer la miga surukkamana vidiyadi illa pathina 1, 2, 3, 4, 5. First 5 irukku namakku. Okayla seri. அடுத்து ரோம நம்பர் 6 வந்து ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்டின் இதில் 1 அண்ட் 2 இருக்குது. அடுத்து ரோம நம்பர் 7ல் செகண்ட் டீட்டெயில் மட்டும் இருக்குது டீட்டெயில் ஆன்சரில். ஓகேவா சரி. அடுத்து வந்து 18 போகலாம். 18 யூனிட் வந்து திசுக்களின் அமைப்பு டிசு சிஸ்டம் போகலாம். 18ல் பார்த்துக்கோங்க. ரோம நம்பர் 1 வந்து சூஸு 1, 2, 3, 4, 5, 6 எல்லாமே இருக்குது. ரோம நம்பர் 2 ஃபுல்லாக இருக்குது 1, 2, 3, 4, 5 இருக்குது. ரோம நம்பர் 3 வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸில் 1, 2, 5 இருக்குது. 6 மட்டும் ஒமிட்டடில் போயிடுது. ரோம நம்பர் 4 ட்ரூ ஆர் ஃபால்ஸ்லேயும் 1, 2, 5 இருக்குது. எல்லாமே இருக்குது. அடுத்து ரோம நம்பர் 5 ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்டினில் 1, 2, 3 and 4 ஃபஸ்ட்டு 4 மட்டும் இருக்குது. ரோம நம்பர் 6 பார்த்தீங்கன்னா லாங் ஆன்சர் க்வெஸ்டினில் 3 இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2 க்வெஸ்டின் இருக்குது. 3 மட்டும் ஒமிட்டடில் போயிடுது. ரோம நம்பர் 7ல் வேல்யூ பேஸ்டு க்வெஸ்டின்ஸும் கொடுத்துருப்பாங்க, மதிப்பு அடிப்படை கேள்விகள்னு. அதில் பார்த்தீங்கன்னா 1 and 2 ரெண்டு க்வெஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இப்போது 18 யூனிட் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து 19th யூனிட் போகிறோம். தாவர உலகம் தாவர செயலியன்னு சொல்லிட்டு இதில் வந்து ரோமன் நம்பர் 1 எடுத்துக்கோங்க. 19 யூனிட்டில் சூஸில் 1, 3, 4, 5 and 6. அடுத்து ரோமன் நம்பர் 2ல 1, 2, 4, 5 ஃபில்லப்ஸில். அதில் ரோமன் நம்பர் 3 பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4 மேட்சில். ரோமன் நம்பர் 4 ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 1 and 2 மட்டும் இருக்குது. ரோமன் நம்பர் 5 எடுத்துட்டிங்கன்னா 1 and 2 மட்டும் இருக்குது. அடுத்து ரோம நம்பர் 6 ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்டின் அதுவும் 1, 2, 5, 6 and 9 மார்க் பண்ணிக்கோங்க. ரோம நம்பர் 7 வந்து டீட்டெயில் ஆன்சரில் ஃபஸ்ட்டு மட்டும் இருக்குது. உயர் சிந்தனை வினாக்கள் பார்த்திங்கன்னா ரோம நம்பர் 8 ஹார்ட் க்வெஸ்டின்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு மட்டும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா 20 வந்து அனிமல் வந்து ஆர்கன் சிஸ்டம். இதில் வந்து நமக்கு ஒமிட்டட் ஃபுல்லாகவே லெசன் ஒமிட்டட். அதனால் எந்த க்வெஸ்டனும் நீங்கள் படிக்க வேண்டாம். அந்த லெசனை அப்படியே ஒமிட் பண்ணிடலாம். இப்போ 21 யூனிட் 21 போட்டுருங்க. அதனால தான் நான் 20க்கு போடலை. யூனிட் 21 வாங்க. இதில் பாருங்கள் ரோமன் நம்பர் 1 ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 1, 2 இருக்குது. ரோமன் நம்பர் 2 வந்து ஃபிலப்ஸில் 1, 3 இருக்குது. ரோமன் நம்பர் 3ல ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 1, 2, 3, 4 அப்படியே இருக்குது. ரோமன் நம்பர் 4 ஃபுல்லாக இருக்குது. ரோமன் நம்பர் 5ம் ஃபுல்லாக இருக்குது. ரோமன் நம்பர் 6 நமக்கு இங்கே இல்லை. ஆக்சுவலாக ரோமன் நம்பர் 6 வந்து இல்லை, நான் தப்பாக டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல வந்து எதுவுமே நமக்கு இல்லை. நில் போட்டுக்கோங்க. இந்த இதே நம்ம படிக்க வேணாம். ஓகேங்களா. அடுத்து ரோமன் நம்பர் 7ல் அசர்டன் அண்ட் ரீசனில் 1 மட்டும் இருக்குது. ஃபஸ்ட்டு மட்டும் இருக்குது. ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதில் இதில் ஃபஸ்ட்டு மட்டும் இருக்குது நமக்கு. அடுத்து ரோமன் நம்பர் 8 பார்த்திங்கன்னா கிவ் ரீசன் கொடுத்துருக்காங்க. ஏபிசின்னு கொடுத்துருப்பான். தமிழில் ஆஇ கொடுத்துருப்பான். அதில் தேர்ட் ஒன் மட்டும் ரோமன் நம்பர் 8ல் சி மட்டும் இருக்குது. இ பார்ட் மட்டும் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் மிஸ்டேக்காக டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா சரி. ரோமன் நம்பர் 9 பார்த்திங்கன்னா ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்டினில் 1, 5 and 6 இருக்குது. அடுத்து ரோமன் நம்பர் 10ல் டீட்டெயில் ஆன்சரில் ஃபஸ்ட்டு மட்டும் படிக்கணும். ரோமன் நம்பர் 11ல் ஹார்ட் க்வெஸ்டின்ஸில் 3 இருக்குது, அதில் 2 மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா சரி. ஓகே அடுத்த யூனிட் போகலாமா. நெக்ஸ்ட் யூனிட் பார்த்திங்கன்னா
யூனிட் 22 நம்ம போகிறோம். நுண்ணுயிரிகளின் உலகம்னு கொடுத்துருக்கான். சரி, மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கொடுத்துருப்பான் இந்த லெசனு. 22 பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 1 சூஸில் 1, 2, 3, 4, 5, 6, 7 1 to 7 வரைக்கும் இருக்குது. ரோமன் நம்பர் 2 1 to 6 அப்படியே இருக்குது ஃபுல்லாக. ரோமன் நம்பர் 3 பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5 விரிவுபடுத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்கான்ல, எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் அது கொடுத்துருப்போம். அதில் ரோமன் நம்பர் 4 1 and 2 மட்டும் இருக்குது, ஃபுல்லாகவே தான் இருக்குது. ரோமன் நம்பர் 5 2, 3, 4 ஓகே. ரோமன் நம்பர் 6 ஃபுல்லாக இருக்குது. ரோமன் நம்பர் 7 டிஃபைன் கொடுத்துருப்பான், கீழ் காண்பவற்றை வரையறுன்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபஸ்ட் இருக்குது, ஃபோர்த் இருக்குது. ரோமன் நம்பர் 8 பார்த்திங்கன்னா 2, 3, 4, 5, 6 இருக்குது. ரோமன் நம்பர் 9 டீட்டெயில் ஆன்சரில் ஃபோர்த்து மட்டும் இருக்குது, 4 டீட்டெயில் கொடுத்துருக்கான், ஃபோர்த்து டீட்டெயில் மட்டும் படித்தா போதும். ரோமன் நம்பர் 10 1 and 2 அசர்டன் அண்ட் ரீசனில். ரோமன் நம்பர் 11 ஹார்ட் க்வெஸ்சன்ஸு 2 தான் கொடுத்துருக்கான், ஃபுல்லாக படிச்சுக்கணும், ஃபுல்லாக இருக்குது அப்படியே அது. ஓகேங்களா, அடுத்த யூனிட் போகலாம். 23 பொருளாதார உயிரியல்னு கொடுத்துருப்பான், எக்கனாமிக் பயாலஜின்னு கொடுத்துருப்பான். இதில் ரோமன் நம்பர் 1 சூஸில் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 6 and 7 இருக்குது. அடுத்து ரோமன் நம்பர் 2 ஃபில் இன் தி பிளாங்க்ஸ் பார்த்தா 1, 2, 3, 5 and 6 இருக்குது. ரோமன் நம்பர் 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸு, அதில் 2, 3, 4, 5 இருக்குது. ஓகே, ரோமன் நம்பர் 4 பார்த்திங்கன்னா 6, 7, 8 அந்த மேட்ச் த ஃபாலோவிங்கில் லாஸ்ட்டு 3 மட்டும் இருக்குது நமக்கு. ரோமன் நம்பர் 5 ABD ஃபஸ்ட்டு செகண்டு லாஸ்ட் 1 இருக்குது, AAE அப்படி தமிழ் மீடியம் கொடுத்துருப்பான். ஓகேவா, ரோமன் நம்பர் 6 பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஃபுல்லாகவே இருக்குது. ஷார்ட் ஆன்சரில், லாங் ஆன்சர் டீட்டெயில் க்வெஸ்டினில் 3 and 5 மட்டும் இருக்குது. ஹார்ட் க்வெஸ்சன்ஸ் பார்த்தீங்கன்னா உயர் சிந்தனை விநாயகரில் 2 தான் இருக்குது, 2 ஃபுல்லாக படிச்சுக்கணும். ஓகேங்களா, எக்கனாமிக் பயாலஜி முடிஞ்சது. அடுத்து யூனிட் 24 போகிறோம். யூனிட் 24 பார்த்தீங்கன்னா சூழ்நிலை அறிவியல், என்விரான்மெண்டல் சயின்ஸுன்னு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரோமன் நம்பர் 1 1, 2, 3, 4 அப்படியே இருக்குது. ரோமன் நம்பர் 2 மேட்ச் அப்படியே இருக்குது. ரோமன் நம்பர் 3 ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 1, 3, 4, 5 இருக்குது. ரோமன் நம்பர் 4 ஷார்ட் ஆன்சர் க்வெஸ்டினில் 1, 3, 2 ஓகே. ரோமன் நம்பர் 5 டீட்டெயிலில் 5 டீட்டெயில் இருக்குது, 1, 2, 4 மட்டும் இருக்குது. ரோமன் நம்பர் 6 கிவ் ரீசன் பார்த்திங்கன்னா 2 and 3 மட்டும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா 25th லெசன் லிப்ரோ ஆஃபீஸ் இம்ப்ரெஸ் கொடுத்துருப்பான். இந்த லெசன் நமக்கு ஃபுல்லி ஒமிட்டட். எப்படி 20th லெசன் அனிமல் ஆர்கன் சிஸ்டம் ஃபுல்லாக ஒமிட் பண்ணமோ, அதே போல் இந்த லெசனும் ஃபுல்லாக ஒமிட் ஆகிருக்கு. ஓகே, இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.